Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு நான் பார்க்க போறேனா கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்ப கிர கால கட்டத்துல வந்து என்னன்னா গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. சோ গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் என்றா அது வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். சோ வந்து பார்த்தோம்னா அது வந்து என்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து பண்ணலாம். சோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா গ্যাஸ்டிக் ப்ராப்ளம்ன்றது வந்து சில பேர் வந்து லைட்டா எடுத்துப்பாங்க. சோ இது என்னன்னா பேசிக் வந்து பார்த்தோம்னா இந்த গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் கண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்னொன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா வயிற்றுல வந்து எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து புண்ணாகும், எதுவுமே காரமே திரும்பி சாப்பிட முடியாது. சில பேருக்கு என்னன்னா செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும், ரைட் சைட் செஸ்ட் வந்து பெயின் மாதிரி இருக்கும், அப்புறமா ஃபுல்லாக பேக் பெயின் மாதிரி தெரியும், ஸ்டொமக் பெயின் வந்து தெரியும். ஸோ இது போல் வந்து ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் வந்து வந்த பிறகு நம்ம வந்து நிறையவே வந்து ஒத்தொத்தருக்கு சில பேர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து வயிற்றுல எரிச்சலாக இருந்துச்சுனாக்கா வயிற்றுல கண்டி எரிச்சலாக இருந்துச்சுனாலும் சரி அது வந்து லைட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து லைட்டாக வந்து எடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் நாளைக்கான பேருக்கு அது பபிள்ஸ் மாதிரி சில பேருக்கு ஆகி கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிற சான்ஸ் வெளில வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குற சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம்னாக்கா இன்கேஸ் உங்களுக்கு வந்து গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் கண்டி இருந்ததுனாக்கா இமீடியட் சொல்யூஷன் என்னென்னா கொஞ்சம் வெல்லும், அப்புறமா வந்து பார்த்தோம்னா சீரகம் வந்து பார்த்தோம்னா அது வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைக் நான் சீரகத்தை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு இந்த வெல்லும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் கொடுங்க. গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் குவிக்காக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா கொஞ்ச நாள் டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா லைக் இன்னும் சீர்கம், அப்புறமா வந்து பார்த்தோம்னா வெல்லும், அப்புறமா வந்து ஒச்சக்கல்லை. பிகாஸ் என்னென்னா இமிடியட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒச்சக்கல்லை வெல்லும் அப்புறமா வந்து இந்த பூண்டு வந்து பார்த்தோம்னா லைக் இன்னும் இமிடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பிபியும் கம்மி பண்ணும், இன்னொன்று பார்த்தோம்னா গ্যাஸ்டிக் ப்ராப்ளமும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து பூண்டு கண்டி சாப்பிட்டா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து புக்குங்களுக்கும் நிறைய வந்து படிச்சிருப்போம். ஸோ வந்து பார்த்தோம்னா பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பூண்டில். ஸோ முடிஞ்சால் பச்சை பூண்டே வந்து சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்களால் சாப்பிட முடியலனாக்கா அது வந்து தண்ணி போடாமல் லைக் இன்னும் மாமலாக இட்லி குண்டால் வேக வச்சு தண்ணி போடாமல் வந்து சாப்பிடுங்க. ஸோ அதுவும் வந்து இம்மிடியட்டாக வந்து গ্যাஸ்டிக் ப்ராப்ளம் பெர்மனெண்ட்டாக வந்து சொல்யூஷன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மஹேஸ்வரி.